வெல்கம் பேக் டு ஃபன் ஃபேக்ட். இன்றைக்கி சத்யா சீரியல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜி ஃபைவ்ல லேட்டாக வந்துருச்சு, அதனால தான் இப்போ வீடியோ வந்து நம்ம லேட்டாக அப்லோட் பண்ணுறோம். சத்யாவோட காமெடி சூப்பராகவே இருந்துச்சு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கன்னியப்பாவோட. அப்புறமேட்டு கன்னியப்பாவும் உள்ளே வர சொல்லிட்டு அந்த பாடி ஹேண்ட் பவர் செக் பண்ணியிருந்தது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஜாக்கியும் பிரபுவும் வீட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க தப்பு தான் சார், ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் ஓவராக பண்ணிட்டீங்க, அதனால தான் சத்யா மேடம் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்கிற மாதிரி ஜாக்கி வந்து சொல்லியிருந்தார். ஜாக்கி வந்து மூஞ்சி வந்து பஞ்சர் ஆக போது உறுதினு ஜாக்கி சொல்லுனது சூப்பராகவே இருந்துச்சு. என்னை பார்த்து எடுப்பு சோறுன்னு சொல்லிட்டாங்களே சார். பிரபு வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணியா, நீ தான் ஐடியா பண்ணியாச்சு, ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணுறேன், பாக்கெட்லேயே வச்சுருக்கேங்கிற மாதிரி ஜாக்கி சொல்கிறாப்புல. அப்புறமேட்டு ஜாக்கி வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நித்யாவை கிட்னாப் பண்ணிடலாம், ஏன்னா சத்யா மேடம் எப்படி இருந்தாலும் வரப்போகிறதுல நமக்கு தெரிஞ்சிச்சு. நித்யாவை கிட்னாப் பண்ணிவிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டால் சத்யா வீட்டில் போட்டுட்டா பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாட்டி பண்ணிடலாங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கன்னியப்பாவோட காமெடி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. மந்திரவாரியை கூட்டிகிட்டு வந்து மந்திரம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல, கடைசியாக ஒரு மை கொடுத்துருந்தாப்புல, சூப்பராகவே இருந்துச்சு அந்த சீன்லாம். நித்யா வந்து கிட்னாப் பண்ணுற சீன் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பிரபு, ஜாக்கி, டிரைவர் மூணு பேரும் வீட்டு வாசல்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு பையனை வச்சு 20 கட்டு அப்பளம் கேட்குறாங்க அந்த கார்லன்னு சொன்னப்போ, பிரபு வந்து பின்னாடிலே வந்து மயக்க மருந்தை கொடுத்து கிட்னாப் பண்ணி சத்யாவோட பாக்ஸிங் ஜோனுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா சத்யா இல்லை, சரி வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் பார்க்குறாங்க. போகிற வழியில் சத்யா எங்கன்னு ஒருத்தன் வந்து கேட்குறேன், விசாரிக்கிறாங்க. அவன் வந்து ட்ரங்கன் பாயாக இருக்காப்புல, அவன் வந்து தெளிவாக இருக்கான், இவன் தான் இவங்க தான் வந்து தெளிவு இல்லாமல் இருக்காங்க. சத்யாவை நீங்கள் எல்லோரும் கடத்துறீங்களான்னு சொல்லி இந்த எபிசோடை வந்து சுவாரஸ்யமாக முடிச்சிடுறாங்க. நாளைக்கு மேபி வந்து பார்க்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது திங்கக்கிழமை எபிசோடு. நாளைக்கு வந்து வீடியோ வரப்போகுது, நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, குறிப்பிடத்தக்கது.